பிக்சர் சினிமாவில் இந்த விட இல்லை என்ன பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் வந்து போச்சு. அந்த ஒரு டிஸ்கஷனில் வந்து ஜெஃப்ரியை விஜய் விஷால் சாச்சனாக இருக்காங்க. ஸோ மணிமேகலை அண்ட் பிரியங்கா இந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து பேசுகிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாச்சனா வந்து மணிமேகலை பற்றி வந்து சொல்கிறாங்க. மணிமேகலை வந்து அந்த ஷோ விட்டே வந்து வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கப்புறமா வந்து உடனே ஜெஃப்ரி இருந்துட்டு வந்து அதை பற்றி பேசக்கூடாதுங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் வந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக மணிமேகலை வந்து அவங்க போகணும்னு டிசைட் பண்ணி போயிட்டாங்க. பட் போயிட்டு அவங்க சும்மா இருந்திருக்கலாம், பட் அங்கே போயிட்டு அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கள்ல அதுதான் வந்து பெருசாக வைரல் ஆகிடுச்சு. ஸோ என்னாச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ அப்படின்னா ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து அங்கே நடக்கும். ஸோ இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம போய் வெளியே சொல்லக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அர்ணவ் வந்து உள்ளே இருந்தார், வெளியே போனோடனே எப்படி ஒரு ஃபேஸ் காட்டினார். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அவங்க தேவையில்லாமல் வந்து வெளியே போய் அந்த ஒரு விஷயத்தை சொன்னனால தான் அது வந்து செம வைரல் ஆச்சு. அதெல்லாம் கொஞ்ச நேரம் அந்த வைரல் அதெல்லாமே இருக்கும், பட் மற்றபடி ஒரு ரியாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டாக அவங்களே வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து அந்த பற்றி எதுவுமே வந்து பேசலை. பிரியங்காக்கா வந்து அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷனோ இல்லை எதுவுமே கொடுக்கல. அது வந்து அவங்க லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அவங்க வந்து அப்படி ஹேண்டில் பண்ணாங்க. பட் இவங்க வந்து அதை பற்றி பேசி 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 அதை வந்து ரொம்ப பெரிய விஷயமாக்கிட்டாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இதையே அவங்க நினச்சி நம்ம பண்ணிக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்காக்கு இந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணி பேசினதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் வந்து அந்த மணிமேகலை அண்ட் பிரியங்கா விஷயத்தை பற்றி பேசின ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.